என்ன கணக்கு புள்ள இன்னும் கட்டிட்டு இருக்காங்க? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, சீக்கிரம் வேலையை முடிக்க சொல்லியா? ஆமா, மருது எங்க? மருது வெளியே போயிருக்காரியா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரத்துல மருது வீட்டுல இருக்கணுமா? அவன் எங்க இருந்தாலும் சீக்கிரம் வர சொல்லியா. சரிங்கய்யா, சீக்கிரம். மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். நம்ம கணக்கு சொல்லுங்க. கணக்கு ஐயா உங்களை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாரு. இதோ வந்துகிட்டே இருக்கேன் ஐயா. தம்பி வந்துடுறேன்னு சொன்னாங்க. வா தம்பி. என்ன முத்தலகு? சொல்லு தம்பி. குறையினால உன்னை ஆலய காணுமே, எங்க போயிருந்த? உடம்புக்கு முடியல ஐயா. அதான் சொல்றது, கால காலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி புள்ள குட்டிய பெற்றிருந்தா அவைய உன்னைய பாத்துருப்பாய். இல்ல என்ன முத்தலகு, நீ உன் இளமே வேஸ்ட் பண்ணிட்டு போ. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், இப்போ ஒண்ணு கெட்டு போல. உனக்கு வேணா ஓகேன்னு சொல்லு, நானே உன்னை கெட்டிக்கிறேன். என்ன ஓகேயா? நாம ரெண்டு பேரும் சோடி போட்டுப்போமா? வெக்கத்தை படுறா. இந்த கேள்விய 50 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தனா நானும் சம்மதிச்சிருப்பேன். நமக்கும் புள்ள குட்டிங்கெல்லாம் நிறைய ஆயிருக்கும். என்ன பண்றது, ரொம்ப லேட்டா கேக்குறியப்பா. சரித்தேன் சரித்தேன், ஆசைய பாரு கிளவிக்கு குசுண்டு. சரி, சிரிக்கிறத நிறுத்திட்டு சட்டு புண்டு பூவ கூடு, நேரம் ஆகுதுல ஐயா காத்துட்டு பா. ஹேய் முத்தலகு, என்ன பண்ற நீ? என்ன முளம் போட்டு இருக்க? நான் என்னைக்காவது உன்கிட்ட முளம் போட்டு பூ வாங்கிருக்கேனா? அத கூட விட அப்படியே கொடு. எதுக்கியா ஒரு கூட பூவு? நம்ம மீனாட்சிய பொண்ணு பார்க்க வராங்கல்ல. மாப்பிள்ள எந்த ஊரியா? நம்ம ராமநாடுதே. அப்படியா? நீ கேள்விப்படுதுல வானவராயன் குடும்பம்னு, அவங்கதான் வரா. ஐயா, கோயிலுக்கு கலசம் எப்படி முக்கியமோ அதே போல உங்க குடும்பத்துக்கு மீனாட்சி முக்கியம் ஐயா. வேற அவனுக்காச்சும் கட்டி கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கு முறப்பைய நீ? உனக்கே உங்க அப்பா கட்டி வைக்கலாம்ல. உன்னை விட அழகும் தகுதியும் அவளை கட்டிக்கிறதுக்கு வேற யாருக்கியா இருக்கு? நீ தான் என் மீனாட்சிக்கு சரியா இருப்ப. முத்தலகு, பூவை கொடுத்தமா பொக்க வாய மூணுமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு கருத்து கருத்து தான் சொன்னேன், கொமட்டிலே குத்தி விடுவேன். கோசும பாரு கேளவிக்கு. சரி இந்த ஐயா மருது நீ நல்லா இருக்கணும் ஐயா, போயிட்டு வாயா. நல்லா வெயிட்டா தான் கொடுத்துருக்காவ, பரவாயில்லையா? அடடா, என்ன இது? உங்க சிரிப்பு சத்தம் வீதி வரைக்கும் கேக்குது. ரெடி ஆயிட்டியாமா? ஆ, ரெடி ஆயிட்டமா. அழகா இருக்க மீனாட்சி. அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருமா. நல்லா இருமா. இன்னைக்கு மீனாட்சி ரொம்ப அழகா இருக்கால. ஒருவேளை மாப்பிள்ளைய பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல அழகு கூடி இருக்குமோ? பாருங்கம்மா, யாழ்னி எப்படி கிண்டல் பண்றானா. சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க. முதல்ல ஐயா கிட்டயும் மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். வாமா. மீனாட்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா.
என் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. தீர்காயச மங்களகரமா இருமா. தாயி, உன்னை பார்க்கும்போது அந்த மதுரை மீனாட்சி அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா. உண்மையிலேயே உன்னை கட்டிக்க போறவன், ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. நீ போற இடத்துல பொண்ணும் பொருளும் பொங்கம்மா. சந்தோஷமும் நிம்மதியும் என்னைக்கு நிலைச்சிருக்கணும்மா. பாத்தியம்மா, உன் புருஷன் பண்ற வேலைய தங்க சிலையாட்டு ஒரு பொண்ணை நான் பெத்து வச்சிருக்கேன். அவெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. எவ்வளவு ஒருத்தி பெத்தவ மதுரை மீனாட்சியம் வச்சு கொண்டாடுறாரு. ஒரே வயித்துல பிறந்ததையே ஒதுக்கி வச்சு பாக்குற இந்த உலகத்துல வெப்பாட்டிக்கு பிறந்தத இவங்க சீராட்டுறதும் பாராட்டுறதும் இந்த கூத்தெல்லாம் இந்த வீட்டுலதான் நடக்கும். ஆமா, இத பாருமா. என்னைக்கு அந்த இந்திராவையும் அவ பிள்ளைங்களையும் இந்த வீட்டை விட்டு நீ அழிச்சு துரத்துறியோ அன்னைக்குதான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். சொல்லிவிட்டேன். மீனாட்சி, கல்யாணம் பண்ணி உன்னை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்ச அப்புறம் நாங்க எல்லாம் இந்த வீட்டுல என்ன பண்ண போறேனே தெரியலம்மா. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதுக்கே நம்ம வருத்தப்படணும். நம்ம மீனாட்சி யாரு கட்டிக்கிறாங்களோ அவங்கள வீட்டோட மாப்பிள்ள வச்சுக்கிட்டா போச்சு. என்ன மீனாட்சி, மருது எங்க போயிருந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரத்துல? அதில்லைங்கயா, நம்ம மீனாட்சிய பொண்ணு பார்க்க வரமோ சும்மா தக்க தக்க தக்கத்தான் மின்ன வேணாமா? அதே சரட்டு மேனிக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். மீனாட்சி வச்சுக்க. மீனாட்சி தேங்க்ஸ் மாமா. சிறப்பு. மருது, மாப்பிள்ள வீட்டுக்காரன் வர நேரத்துல வீட்டுல பொறுப்பா இருக்கியா? போயா. சரிங்கய்யா. ஓய் செல்லக்குட்டி, நீங்க போய் ரூம்ல இருங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்ததும் கூப்பிடுறேன். யோ கணக்க, எங்கயா போன? டே சின்னவனே நில்ற. என்னங்கா? ஏன் அவங்க தலையில பூ வச்சா மட்டும்தான் மணக்குமா? எங்க தலையிலலாம் வச்சா மணக்காதோ? எங்கட எங்களுக்கு பூ? என்னக்கா உம்பிட்டு கோவமா இருக்க? உனக்கு இல்லாமையா? வெளியே ஜீப்ல கூட நிறைய பூ வச்சிருக்கேன். யாருக்கு? எல்லாம் உனக்கு தானே. அக்கா இங்க வாங்க. தம்பி சொல்லுங்க. தம்பி வெளிய என் ஜீப் நிக்குதுல, அதுல கூட ஃபுல்லா பூ இருக்கு. எடுத்துட்டு வந்து எங்க அக்கா கிட்ட கொடுங்க. சரிங்க தம்பி. தலை ஃபுல்லா பூ வச்சு என்ஜாய் பண்ணுக்கா. அம்மா, இந்த பூவை எனக்கு வச்சு விடுங்க. சரிம்மா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் மூளை நல்லா மழுங்கி போச்சு. எதை எங்க வைக்கணுங்கிறது எவனுக்கும் தெரியல. அதான் கால்ல கிடக்கறதெல்லாம் தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடுறாங்க. விளங்கிரும். என்னெல்லாம் கூத்து இந்த வீட்டுல நடக்க போகுதுன்னு பாப்போம். வா.
ஏய் மீனாட்சி, மாப்பிள்ள மட்டும் உன்னை பார்த்தாக உன் அழகுல மயங்கி உன் காலடியில விழுந்து கிடப்பாக பாரு. சும்மா கிண்டல் பண்ணாதக்கா, நிஜமா தாண்டி சொல்றேன். ஏய் மலர் நாச்சியா இந்திரா, எல்லாரும் வாங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஏய் அவங்க வந்துட்டாங்கடி. இங்க பாரு, மாப்பிள்ள வீட்டுக்காரர்களை பார்க்க வரப்ப நீ தலை குனிஞ்சுகிட்டு வெக்கப்பட்டுகிட்டே வரணும், புரிஞ்சுதா? என் கண்ணே போட்டுற போல இருக்கு. பானவராய் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க குடிக்கிறதுக்கு இளநீ எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா, சீக்கிரம். ஏய் மருது இங்க வா. சொல்லுங்க ஐயா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு போய் ஐயாவை கூட்டு வா. சரிங்க ஐயா. எல்லாருக்கும் குடுமா, எடுத்துக்கோங்க. வேண்டாம், இந்தாங்க. நான் இளநீ எல்லாம் குடிக்கிறது இல்லை. நீங்க எடுத்துக்கோங்க, எங்களுக்கு இளநீ குடிக்கிற பழக்கம் இல்ல. சரி நீ வாமா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு இளநீ சாப்பிடுற பழக்கம் இல்ல போல இருக்கு. காஃபி சாப்பிடுறீங்களா? உங்க உபசரிப்புல இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. உங்க குடும்ப கௌரவத்தை பத்தியும் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி என்னையும் எங்க குடும்ப கௌரவத்தை பத்தியும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா சிவன் காலை எல்லாத்தையும் சொன்னா. ஐயா, எங்க ஐயங்காலத்தில இருந்து நாங்க ஊர் விட்டு ஊர் வந்து வெளியெங்கேயும் பொண்ணு எடுத்ததில்லை. ஆனா மொத தடவையா உங்க குடும்பத்துல பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க இந்த ஊர்ல சம்பாதிச்சிருக்கிற கௌரவமும் மரியாதையும் தான். ஐயா, எங்க ஊர்ல நாங்க எப்படியோ அதே மாதிரிதான் உங்க ஊர்ல நீங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில சந்தேகங்கள் தெளிவுபடுத்தணும். அதை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சம்பந்தம் பேசிக்கலாமே. கடைக்குட்டி
கடைக்குட்டி சிங்கம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். கடைக்குட்டி சிங்கம் தொடர்கிறது. எனக்கு சில சந்தேகங்கள் தெளிவுபடுத்தணும். என்ன சந்தேகமா இருந்தாலும் தாராளமா கேளுங்க மாணவராயன். உங்க சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை. சிவன்கால, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஒசரமா என் கண்ணுக்கு தெரிஞ்சீங்க. ஆனா கிட்ட வர வர கீழே போயிட்டீங்களே. இந்த ஊருக்குள்ள வர்றப்போ உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் சில பேர் தரக்குறைவா பேசினாங்க. இந்த ஊர் பேச்சுல நான் ஒண்ணு நம்பல. எனக்கு உங்களை பத்தியும் உங்க ஐயாவை பத்தியும் அப்புறம் மீனாட்சியை பத்தியும் இந்த ஊர்ல கொஞ்சம் அரசல் புரசலா என்னென்னமோ பேசிக்கிறாங்களே. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீங்களே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க குடும்பத்தை பத்தி, அதுவும் என் ஊர்லயே, யாருங்க தப்பா சொன்னது சொல்லுங்க. யார் தப்பா சொன்னாங்கன்னு கேக்குறத விட அவங்க என்ன தப்பா சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி என் குடும்பத்தை பத்தி என்னதான் தப்பா பேசுறாங்க நீங்க சொல்லுங்க வானவராயன். மீனாட்சி யாரு? கடைக்குட்டி சிங்கம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். கடைக்குட்டி சிங்கம் தொடர்கிறது. அப்படி என் குடும்பத்தை பத்தி என்னதான் தப்பா பேசுறாங்க நீங்க சொல்லுங்க வானவராயன். மீனாட்சி யாரு? மீனாட்சி என் தங்கச்சி பொண்ணு. ஐயா, மாடுன்னு பசுவையும் சொல்லுவாங்க, எருமையையும் சொல்லுவாங்க. அதுல உங்க தங்கச்சி யாரு? இப்ப என்ன சொல்ல வரீங்க? சிவன்கால குடும்பம் ஒரு தரமான குடும்பம்னு சொல்லிதான் நாங்க இங்க பொண்ணு கேட்டு வந்தோம். ஆனா உங்க ஐயா ஒரு தரங்கெட்ட குடும்பத்தோட உறவாடி உங்க தங்கச்சி இந்திராவை பெற்றிருக்கிறாரு. ஐயா, நீங்க வெளியவே சொல்லிக்க முடியாத ஒரு தரங்கட்ட உறவுதானே தங்கச்சின்னு சொல்ற இவங்க. இவங்க பொண்ணு தானே மீனாட்சி. மூச்சுக்கு முன்னூறு தரம் தங்கச்சி தங்கச்சிங்கிறிய, அந்த தங்கச்சி பொண்ணுக்கு ஏன் அசலூர்ல மாப்பிள்ள பாக்குற?
உங்க ஐயாவோட வப்பாட்டி வாரிசுக்கு உன் புள்ளையில ஒருத்தனை கட்டி வைக்க வேண்டியதானே. உங்கள் ஸ்டார் விஜய்.